ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேட்டர் ஒன்று செய்ய போகிறோம். அதை பற்றி நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கால்குலேட்டரு, சரிங்களா? இந்த நார்மல் கால்குலேட்டரு, இந்த நார்மல் கால்குலேட்டரில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்கும்னா, ஜஸ்ட்டு ஆன் அமுக்கிட்டு, என்ன ஆன் அமுக்கிட்டு நீங்கள் 96 × 36 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். இப்போ இதை வந்து நான் ரொம்ப நாள் என்னென்ன யோசித்தேன்னா, இதை கால்குலேட்டராக நம்மளால் டிசைன் பண்ண முடியுமா? பார்த்தீங்கன்னா தெரியாது, 374 × 36 × 39 வந்து இதான் ஆன்சரு. இப்போ இந்த ஆர்டினோ போர்டை வச்சு, ஆர்டினோனா என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன், ஆர்டினோ போர்டை வச்சு நம்மளால் இதை உருவாக்க முடியுமா அப்படின்றது தான் கேள்வி, சரிங்களா? ஒரு எல்சிடி ஷீல்டு, இது கனெக்ஷன்ஸே தேவையில்லை, இது ரொம்ப ஈஸியாக ஃபிட் ஆகும். ஜஸ்ட் இது மேலே ஸ்னாப் ஃபிட் பண்ணால் போதும். இது ஒரு எல்சிடி பேடு, சரிங்களா? கீபேடு, கீபேடு அதுக்கப்புறம் இருக்கிறது இது. இது என்னன்றதை இதை பற்றி இப்போ பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பார்க்கலாம், இங்கே வந்து கோடு கொடுத்துருக்காங்களா? இந்த கோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிறது 894567. இந்த 894567ன்றது எதுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்சிடி ஷீல்டுன்னு ஒன்று இருக்கும், சரியா? எல்சிடி கீபேட் ஷீல்டு, சரிங்களா? எல்சிடி கீபேட் ஷீல்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு டெம்பரேச்சர் சென்சார் எப்படி மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல ரெட் கலரை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலர் வயர்ஸ்னால் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னென்ன மாதிரி நம்ம ஷீல்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும், ஷீல்டுக்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஷீல்டுன்றது ஈஸியாக உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்றா ஃபிட் ஆயிரும், சரியா? இப்போ இதே இது ரிலே போர்டுனா மாட்டியிருந்தாங்க, இப்போ இதே இது எப்படி கீழ் பேட்னா மாட்டணும், எப்படி இதை மாட்டணும், இது வந்து ஐஸ் பேட் சீன்வாங்க, ஐஸ் பேட் சீ இதை விட ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இப்போ இதுதான் கீபேட் ஷீல்டு. இதில் என்னென்ன வேல்யூவை செட் பண்ணணும், என்ன செய்யணும்? கீபேட் ஷீல்டுக்கும் நார்மல் எல்சிடி எல்சிடிக்கும் பார்த்தீங்கன்னா, எல்சிடி ஆர்டினோ போட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? சரிங்களா, எல்சிடி ஆர்டினோன்னு போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நிறையா கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு நிறையா கனெக்ஷன், ஆனால் இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்னாப் ஃபிட் பண்ணால் போதும், இந்த அளவுக்குனா கனெக்ஷன் கொடுக்க தேவையே இல்லை. ஸோ எல்சிடி ஷீல்டை இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இதே எல்சிடி ஷீல்டுன்னு வச்சுக்கோங்க, எல்சிடி ஷீல்டுனா நீங்கள் ஜஸ்ட்டு அதை எடுத்து கீபேடு மேலே இப்படி பிளேஸ் பண்ணால் போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஜஸ்ட்டு அந்த போர்டு மேலே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போர்டு மேலே பிளேஸ் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு, இந்த மாதிரி அடுக்கி வச்சிங்கனாலே போதும். இது மாதிரி என்ன ஆகும், இது அப்படியே ஸ்னாப் ஃபிட் பண்ணால் முடிஞ்சு, சரிங்களா? இதுதான் கீபேட்ஸ் இருந்தால் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் அப்படியே ஸ்னாப் ஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. இந்த இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், மேலே அப்படியே உட்ட வச்சா போதும். இப்போ இதில் பேசிக் இது நம்ம பார்ப்போம். பேசிக் இது எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆர்டினோ போர்டுக்கு போங்க. ஸோ நியூ இது ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நியூ இது ஓப்பன் பண்ணும்போது ஹலோ வேர்ல்டு, ஹலோ வேர்ல்டுக்கு போங்க, சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸில் போய் ஹலோ வேர்ல்டு இது இருக்கும். எக்ஸாம்பிள்ஸில் ஹலோ, இது எல்சிடி, எல்சிடி லிக்விட் கிரிஸ்டலில் போய் ஹலோ வேர்ல்டுக்கு போங்க. ஸோ இதை வந்து நான் முதல்ல அப்லோட் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? எப்படி இருக்குன்றத பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், இந்த போர்டு இதுக்கு போவோம். இது ஒரு 10-20 நிமிஷம் எடுக்கும், சரிங்களா? இதை நான் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இதை நான் ஃபிட் பண்ணுறேன் கம்ப்யூட்டரோட, சரியா? ப்ரிவ்யூ கொடுக்குறேன், சரிங்களா? ப்ரிவ்யூ கொடுக்குறேன், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த போர்டை நான் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இதை இப்படியே இந்த வயர் பார்த்தீங்களா இதை கம்ப்யூட்டருக்கு பின்னாடி யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன இந்த வயரை அப்படியே என்ன செய்யணும் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும் சரியா கனெக்ட் பண்ணிட்டு இப்படி ஏரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கனெக்ஷன் ஆயிருக்கும் சரியா இந்த கனெக்ஷன் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஸ்டெப்பு இதில் இந்த லிக்விட் கிரிஸ்டல் டிஸ்பிளே ஹலோ வேர்ல்டு இது பார்த்தீங்களா, இந்த இதில் போய் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். ஆர்எஸ் வந்து இப்போ வரிசையாக கொடுக்குறோம், 8, சரியா? இதுதான் வந்து எல்சிடி ஷீல்டுக்கு நம்ம கொடுக்குற இது, மித்ததுலாம் மாறும். 8, 9, 4, 5, 6, 7 இப்படி கொடுத்துட்டீங்கன்னா
என்ன இது கொடுத்துட்டீங்களா? இது கொடுத்ததுக்கப்புறம் இதை என்ன செய்யுங்க, இப்படி பார்த்துக்கோங்க. இங்கே என்ன போட்டிருக்குன்னா எல்சிடி பிகின் பண்ண 16x2 எல்சிடி சில்லோ ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப், ஒரு ஃபார் லூப் மாதிரி அதை இதாகும். இப்போ கம்பைல் பண்ணுறேன், சரிங்களா? கம்பைல் பண்ணுறேன். ஸோ கம்பைல் ஸ்கெட்சை கம்பைல் பண்ணது கொஞ்சம் லேட் ஆகுது, லேட் ஆனாலும் வெயிட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ என்ன செய்கிறோம், லோ வேல்டுக்கு போயிட்டு ஸோ கம்பைலிங் தான் இருந்துச்சு. இப்போ என்ன செய்யணும், டூல்ஸில் போய் கெட் போர்டு இன்போ கொடுங்க. அட்மெகா 2560 போர்டு தான் நான் வச்சுருக்கேன். ஸோ டூல்ஸுக்கு போய் ஆர்டினோ பற்றி நான் தெளிவான வீடியோ புரியாதவங்களுக்கு போகிறேன். இப்போ COM3 ஆர்டினோ மெகான் டிடெக்டாக இருக்கா இதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அட்மெகா போர்டை செலக்ட் பண்ணணும். அட்மெகா போர்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதெல்லாம் அப்லோட் கொடுங்க. என்ன இந்த அப்லோட் கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்றத பாருங்க, சரியா? இந்த அப்லோட் நீங்கள் கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன இந்த போர்டு இங்கே அப்லோடுன்னு நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்க, அந்த பிளிங்கர் வந்து அப்படி விட்டு விட்டு எரியும், சரியா? கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ இதை விட்டு விட்டு இருந்ததே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரியா? ரைட், இதுதான் கம்பைல் ஆகும். கம்பைல் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடு ரொம்ப சிம்பிள், யாருனாலும் அடிக்கலாம், ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது, சரிங்களா? நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு ஹலோ வேர்ல்டு டிஸ்பிளே, சரிங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை எடுத்து இந்த இடத்துல நம்ம எல்சிடி ஷீல்டை வச்சு இது பண்ண போகிறோம். எல்சிடி ஷீல்டை வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதை நான் கலட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை என்ன செய்ய போகிறேன், இதை கலட்ட போகிறேன், சரிங்களா? இதை கலட்டிட்டேன், கலட்டிட்டு இங்கே கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு இதை நான் எப்படி மாற்றுன்றதை மட்டும் பாருங்க, சரிங்களா? இதை நான் எப்படி மாற்றுன்றதை மட்டும் பாருங்க. ஸோ இப்படி இருக்கு, இதை நீங்க கவனிச்சீங்கனாலே தெரியும். இதை டாப் வியூல இருந்து பாருங்க, டாப் வியூல இருந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ இதை எப்படி வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் இங்கே ஃபேஸ் பண்ணணும், என்ன இந்த இடம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதை அப்படியே நம்ம ஸ்டாக் பண்ணி வைக்கணும். ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறத இந்த இடத்துக்கு கொண்டு போங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு என்ன செய்யுங்க, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் இது இப்படி இருக்குது. இப்போ இதை என்ன செய்யணும்னா, இந்த சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும், சரியா? இந்த சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும். இந்த சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதை இந்த மாதிரி வைக்கணும். இதை இப்படி நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக ஃபிட் பண்ணணும். சாரி, ஸோ இதை அப்படியே ஃபேஸ் பண்ணி நம்ம வச்சுட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதை அப்படியே ஸ்னாப் ஃபிட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதை எப்படி பண்ணுறதை பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ப்ரிவ்யூ போட்டுவிடுறேன், சரிங்களா? இப்போ எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் மாட்டியாச்சு.
ரொம்ப பிரைட்டாக இருக்கு. இப்போ இந்த பிரைட்னஸை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேலே இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஹலோ வேர்ல்டு ஓடிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? ஹலோ வேர்ல்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ண இங்கே இந்த மாதிரி இது பண்ணணும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப லைட் சென்சிட்டிவாக இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப லைட் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால தெரியல. ஓகே, ஹலோ வேர்ல்டுன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். பேக் லைட் ஆஃப் பண்ணனாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஹலோ வேர்ல்டு, தெளிவாக தெரியும் இந்த ஹலோ வேர்ல்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஹலோ வேர்ல்டு நல்லா தெளிவாக தெரியும். ஏன் தெரிய மாட்டேதுன்றது தெரியல. ஸோ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு எல்சிடி சீல ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு. ஓகே, ஸோ பிளாக் லைட்டை ஆஃப் பண்ணால் கூட உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த பேக் லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்கு இதில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ரீசெட் கொடுத்தாங்க. அதே சமயம் ரீசெட் கொடுத்துருப்பாங்க, அதே சமயம் இங்கே அமுக்குறீங்கனாலும் உங்களுக்கு ரீசெட் ஆகும், சரிங்களா? இங்கே அமுக்குறீங்கனாலும் உங்களுக்கு ரீசெட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அது ஹலோ வேர்ல்டுன்றது பிரிண்ட் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதை ரீசெட் பண்ணுறேன், ரீசெட் பண்ணிட்டு போடுறேன். ஸோ இப்படி தான் வந்து அந்த கனெக்ஷன்ஸை கொடுக்கணும், கனெக்ஷன்ஸை பண்ணிவிட்டு இது பண்ணணும். அதே சமயம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்கணுன்ட்டு, சரியா? இப்போ அதே மாதிரி எப்படி நம்ம வந்து வயரிங் கொடுக்கணுன்றத நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், சரியா? ஹெல்ப் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் எடுத்துருச்சு இருந்தாலும் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா உங்களுக்கு மூணு வீடியோ காட்ட போகிறேன், எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுத்தோம் பார்த்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். என்ன இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்றதை கவனிங்க, சரியா? ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நான் வயரை கொடுத்துட்டோம், அங்கே இருக்க நாலு வயரை கொடுத்துட்டோம். நல்லா கவனிக்கணும், இந்த வயர் வந்து வோல்டேஜ் வயர், சரியா? அதை தான் இங்கே முதல்ல கொடுத்தோம், சரியா? மற்ற எல்லா வயருமே உங்களுக்கு என்ன ரோஸ் அண்ட் காலம்ஸ் வயர், அதை தான் என்ன ரோஸ் அண்ட் காலம்ஸ் இந்த இடத்துல, சரியா? அதை கொடுக்கணும், கொடுத்துருக்கோம். 8 9 4 5 6 7 அதை கொடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நான் வயரை கொடுத்துட்டோம், அங்கே இருக்க நாலு வயரை கொடுத்துட்டோம். நல்லா கவனிக்கணும், இந்த வயர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நான் வயரை கொடுத்துட்டோம், அங்கே இருக்க நாலு வயரை கொடுத்துட்டோம். நல்லா, சரியா? அதை தான் இங்கே முதல்ல கொடுத்தோம், சரியா? மித்த எல்லா வயருமே உங்களுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் வயர், அதை தான் என்ன செஞ்சுருக்கோம். சரி, இப்போ அடுத்திருக்கிற வீடியோவில் எப்படி கனெக்ஷன் கொடுத்தேன்றதை சொல்கிறேன்.
சரியா? வேற பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே இருக்கிற அந்த நாலு வயரை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நாலு வயரை இந்த முத வயர் வந்து சோர்ஸ் ஒன்று டெலிட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 35 seconds போதும். ஸோ முத இருக்கிற நாலு வயரை கனெக்ட் பண்ணிட்டு, முத இருக்கிறத 5 volt கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிட்டு எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா 30, 31, 32, 33, 34, 35 இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். 31, 32 அப்புறம் 33, 34 அது மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரியா? இந்த இதில் ரோஸில் கனெக்ட் ஆயிடுச்சு. ரோஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்து என்ன செஞ்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக இந்த இதில் எப்படி அடுத்த கனெக்ஷன்ஸ் நான் கொடுத்தேன்றது இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் ஓடும். இந்த 1 நிமிஷம் ஓட்டுறதுல எப்படி வந்து இதில் மேலே இருக்கிறது 5 வோல்ட்டு, இந்த சைடு இருக்கிறது 5 வோல்ட் இருக்கும், இங்கே இங்கே கார்னரில் மேல் கார்னரில் அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, அந்த வேரை தூக்கி இங்கே இங்கே இருக்கிற அந்த 5 வோல்ட் இந்த இங்கே இருக்கிற இடத்துல கொடுத்துருங்க, 5 வோல்ட்டில் கொடுத்துருங்க. சரியா? மற்ற எல்லா வயரையுமே என்ன செய்யுங்க, 1 by 1 இங்கே இன்சர்ட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. சரியா? இன்சர்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். சரியா? ஈஸியாக புரியும். எப்படி கொடுக்குறதுன்றது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை இந்த ரோவை தூக்கி இங்கே கொடுக்குறீங்க, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38 வரைக்கும் கொடுக்குறீங்க. சரியா? அவ்வளோதான் இந்த கனெக்ஷன்ஸ். இப்போ இதை கொடுத்தாச்சு, கொடுத்தது எப்படி இருக்குன்றத பாருங்கள். ஓகேவா? கொடுத்தது எப்படி இருக்குதுன்றத பாருங்கள். இல்லை இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கனெக்ஷன்ஸு. ஸோ எப்படி கொடுத்துருக்கேன்றது தெரியுதா? இப்போ இப்படி தான் இதில் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ரைட். இப்போ இந்த கனெக்ஷனை என்ன செய்ய போகிறேன், கால்குலேட்டர் போட்டு ஆன் பண்ண போகிறேன். சரியா? அது எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். ஓகே, க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கோடை நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? இந்த கோடு இந்த இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டினோ சூப்பர் கோட் கால்குலேட்டர். ஸோ இந்த கோடை நான் ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஏற்கனவே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் தான் ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறனால தெரியல, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது கேமராவில் போட்டு தான் உங்களுக்கு காட்டணும். ஓகேங்களா? இப்போ என்ன செய்ய போகிறேன், என் ப்ரிவியூவை கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது ஒரு வித்தியாசமான இது. இங்கே எல்சிடி டிஸ்பிளேக்கு 8, 9, 4, 5, 6, 7 இது எல்சிடி ஷீல்டுக்குனே ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியாது இதுக்கு எல்லாத்துக்குமே 8, 9, 4, 5, 6, 7 ஆர்எஸ் என்னேபிள் ஃபுல் கிரவுண்டு இதெல்லாம் இதுக்கு வந்து நம்ம எல்சிடி வந்து கொடுக்கணும். அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30 ரோஸ், 30, 31, 32 இந்த இதெல்லாம் இருக்கணும். 7, 4 இப்படி தான் வந்து கீபேட் ஷீல்டு அலைன் ஆயிருக்கும். கீபேட் ஷீல்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கீபேட் ஷீல்டு இப்படி தான் அலைன் ஆயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ இங்கே இப்போ தெரியுதா கீபேட் ஷீல்டு உங்களுக்கு அப்படி தான் அலைன் ஆயிருக்கும். ஸோ இப்படி இருக்க போக இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துடணும். இது ப்ளஸ்ஸு மைனஸு ஈக்குவல் டு வந்து இங்கே வருது, இல்லாட்டி இங்கே கொடுத்துருக்கணும். சரியா? இப்போ 30, 31, 32, 33, 34, 35, 36, 37 சரியா? 37 வரைக்கும் கொடுத்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் 37 வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, 37 வரைக்கும் கொடுத்துருக்கோம். 30, 31, 32, 33, 34, 35, 36, 37 ஸோ இதை 8, 9, 4, 5, 6, 7 கொடுத்துடணும். அடுத்து என்ன செய்யணும், இங்கே 30, 31, 32, 33 ரோஸுக்கும் 34, 35, 36, 37 காலத்துக்கும் கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுங்கள். சில நேரத்தில் ஃபஸ்ட்டு ஷீல்டை கழட்டி வச்சுருங்க. சரிங்களா? ஷீல்டை கழட்டி வச்சுட்டு கம்பைல் பண்ணுங்கள். சில நேரத்தில் கம்பைலிங் தப்பாக கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ தப்பாக வச்சுன்னா நான் திரும்ப செய்யணும். சரியா? ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப போய் டூல்ஸில் போய் இதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ இங்கே வந்து உங்களுக்கு லைப்ரரி ஒன்று இருக்கும். எங்கள் இன்க்ளூட் லைப்ரரியில் போய் மேனேஜ் லைப்ரரிஸில் போய் இந்த கீபேடுன்றதும் உங்களுக்கு வராது. இந்த கீபேடுன்னு கொடுத்துருக்காங்கள லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே வராட்டி இங்கே போயிட்டு இந்த லைப்ரரிக்குள்ளே எதுக்குள்ளே போனேன் திரும்பி கவனிங்க, எதுக்குள்ளே போனேன், டூல்ஸில் போய் என்ன, சரி டூல்ஸாக ஸ்கெட்சா இன்க்ளூடு ஸ்கெட்சில் போய் மேனேஜ் லைப்ரரியில் போய்
இதில் போய் கீபேடுன்னு அடிங்க, சரிங்களா? இதில் கீபேடுன்னு அடிங்க, கீபேட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா நிறைய ஷீல்டு வரும். ஓகே, நிறைய ஷீல்டு வரும். இந்த ஷீல்டு என்ன செய்யுங்க, இதில் முக்கியமான ஷீல்டு என்னென்னா இதில் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதை கீபேடு மார்க் ஸ்டான்லியோட கீபேட் ஷீல்டு இதை எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. எது உங்களுக்கு தேவையோ அந்த கீபேட் ஷீல்டை கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் லிக்விட் கிரிஸ்டல் டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். வேறு எது வேணும்னாலும் இங்கே ஸ்கெட்சுக்கு வந்து இன்க்ளூட் லைப்ரரிஸ் வந்து மேனேஜர் லைப்ரரிஸ் வந்து எல்லாத்தையும் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, இன்ஸ்டால் எப்படி பண்ணணும்னா டைம் எடுக்குது. ஸோ இந்த இடத்த இன்ஸ்டால் வெர்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால்னு கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலர், சரிங்களா? இப்போ என்ன செஞ்சாச்சு, கம்பைல் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்லோட் பண்ணும். சில நேரத்தில் தப்பு காட்டும், ஏன்னா நிறையா டிவைசஸ் அதோட கனெக்ட் ஆகிருக்கு. சரியா, ஸோ ஸ்கெட்ச் வந்து கம்பைல் ஆகுது, அப்லோட் ஆகிட்டுருக்கு, அப்லோடிங் முடிஞ்சிருச்சு. சரிங்களா, அப்லோடிங் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு அதை போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கேல்குலேட்டர்ஸு இது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி வந்து எக்ஸாமில் கேல்குலேட்டர்ஸ் இது பண்ணிங்களோ, இதை இஇவி பிளாக்ல என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பெர்சனலாக ஒரு கேல்குலேட்டர் அவங்களே தயாரிச்சாங்க. எதையுமே அஸ்திவாரத்துலேருந்து எழுப்ப பாருங்கள், நீங்களாக ஒன்று வந்து என்ன சொல்லக்கூடாது, நடுவில் போய் புகுந்து அதை மாற்றக்கூடாது, சரிங்களா? அப்போ அஸ்திவாரத்துலேருந்து ஒன்று எழுப்ப பார்க்கணும். அஸ்திவாரத்துலேருந்து ஒன்று எழுப்புனீங்கன்னா உங்களுக்கு அதை ஃபுல்லாக நீங்கள் இது பண்ண முடியும். இதே வந்து ஆர்டினோ கேல்குலேட்டர்னு நீங்கள் போட்டிங்கன்னா நிறையா கோடு கிடைக்கும். ஆனால் இந்த கோடு இது யாருனால எழுதப்பட்டதுன்னா என்ன, வாஸ்தவ் ஹரிகிருஷ்ணா, சரிங்களா? நல்லா எழுதியிருக்காரு. இது ரொம்ப டிப்பிக்கலாக இருக்கும் இந்த கோடு. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இடங்களில் புரியாது. ஒரு ரெண்டு நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு எப்படி மல்டிப்ளை பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க, இதே ஒரு நாலஞ்சு நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு எப்படி மல்டிப்ளை பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்கன்றதுனா இதில் போட்டிருக்கோம். சரியா, ஃப்ளோட்டு மட்டும் இதில் கிடையாது. ஃப்ளோட்னா 1.1, 1.3, 1.4 அது மாதிரி கிடையாது, சரிங்களா? மித்தபடி இதில் எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் சொல்ல வந்தேன். இப்போ கடைசியாக உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை காட்டுறேன், பாருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கோடை. இப்போ இந்த கோடை ஒரு தடவை நல்லா லுக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கோடை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நல்லா ஒரு ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் வந்து கோடு வந்து இப்படி தான் போகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லுக் எடுத்துக்கங்க, ஒரு 5 செகண்ட்ஸ், 1, 2, 3, 4, 5. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு லுக் வச்சுக்கோங்க இந்த கோடில், 1, 2, 3, 4, 5, சரிங்களா? இது வரைக்கும் இந்த கோடை லுக் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே என்ன மாதிரியே 8, 9, 4, 5, 6, 7 மாற்றிருக்கோம். மித்தது இங்கே இருக்கிற 31, 32, 33, 34, 35 மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி இந்த கோடை நான் மெனிப்புலேட் பண்ணுறேன்றதை காட்டுறேன், சரிங்களா? எப்படி இந்த எக்ஸாம்பிளை காட்டுறேன் நான் சொன்ன மாதிரி, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டவுன்லோட்ஸில் போய், ஓகே, ஸோ இன் ஃபோல்டர், ஸோ அந்த இதை நான் இங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கேன், சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும்.
ஸோ இப்போ அந்த கேல்குலேட்டரை ரன் பண்ணுறேன், ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டூன்னு வரும், ஓகேவா? டூன்னு அமுகியிருக்கேன். அப்புறம் 21 ப்ளஸ்ஸு 10 31 வரணும், ஈக்குவல் டு அமுக்குறோம், ஈக்குவல் டு அங்கே வராது, ஸோ 31. அதே மாதிரி இங்கே 85 × 75 சரியா, -153 வருது சரியா, 85 × 75 153 வரும், ஓகே? ஸோ மாறும். ஸோ அதே மாதிரி 472 இதை டிவைடும் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த இதை வந்து. ஸோ இந்த கோடு பை ஸ்ரீவாஸ்தவ், சாரி ஹரிகிருஷ்ணன், சரிங்களா? இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, வாஸ்தவ் ஹரிகிருஷ்ணன், சரியா? இது 2013 ஒரு ரிலீஸ் பண்ணிட்டார், அப்போயே அந்த கோடை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து சூப்பரான கோடு, சரியா? இதுதான் அந்த கிட்டுக்குரியது. ஸோ தேங்க்யூ. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இதை நான் எப்படி எடுத்து வச்சுருக்கேன்ட்டு. ஸோ ஜஸ்ட்டு இந்த கோடை வந்து ரன் பண்ணி காட்டினேன், எப்படி ரன் பண்ணணும், எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும் எல்லாமே. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், சரியா? இதுதான் நான் ட்ரை பண்ண விதம், சரியா? இப்படி கனெக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு வரும். ஹலோ வேர்ல்டுன்னு வந்ததுக்கப்புறம் அந்த வேர்டை அடிக்க ஆரம்பிங்க, 85 × 75 ஆன்சர் வரும், சரியா? ஸோ தேங்க்யூ.